ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மிடாக்ரேட் சேனலில் ஒரு கரைச்சலான ட்ராமா, ஒரு எலியும் பூனையும் அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கதை தாங்க பார்க்க போகிறோம். காலையில் விடியுது, எல்லாரும் அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்காங்க. அப்படியே வந்துட்டு சந்தோஷ் அப்படின்னு சொல்கிற இந்த ஹீரோ இருக்கார் இல்லையா, இப்போ எல்லோரும் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, இவர் வாய்ஸ் ஓவரோட டே ஆரம்பிக்குது. ஆஃபீஸில் எல்லாருமே ஒர்க் பார்த்துட்ருக்காங்க, ஒரே ஒருத்தனை தவிர. அது வேறு யாரும் கிடையாது, சஞ்சய்ன்ற இன்னொரு ஹீரோ தான். அவர் வந்து மேனேஜர் கோட்டு போட்டவர், இப்படி வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து சேர்மனோட பையன், இவன் பேர் சஞ்சய். சஞ்சய் எப்பயுமே அவர் பேச்சை கேட்கவே மாட்டான். என்ன பண்ணுறது, சேர்மன் பையனில் கடுப்பு காட்ட முடியாதுன்னு செக்ரட்டரிகிட்ட போயிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், அவன் மட்டும் ஏன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான், தூங்கிக்கிட்டே இருப்பானா, என்ன தான் அவன் நினச்சிட்ருக்கான், ஆஃபீஸில் இப்படியே இருந்தால் அவன் எப்படி டாலரேட் பண்ணுறதுன்னு கேட்க, சார் இருங்க சார் பார்த்துக்கலாம், எல்லாமே சரியாயிடும் சார் அப்படின்னு அந்த பிள்ளையும் ஆறுதல் பண்ணிகிட்ருக்கு. அடுத்தும் வந்து அவன் தூங்கிக்கிட்டு தான் இருக்கேன், என் கூட சேர்ந்தவன் போல். யார் யாருக்கெல்லாம் ஆஃபீஸில் ஒர்க் நடக்கும்போது தூங்குறது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா என்ன நடக்கும், இங்கே பாரு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது சரியில்லைடா, என்ன உன்னை நான் ஃபயர் பண்ணி விட்றவான்ட்டு வம்பழுத்துட்ருக்கான் பாவத்தை சஞ்சய். ஏ நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க, நீ வந்து சேர்மனோட பையன்றனால நான் வந்து ஒர்க்கே கேட்கக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியானோன்னே சஞ்சய் மிடில் ஃபிங்கரை நீட்டு ட்ரை பண்ணா சந்தோஷ் என்ன பண்ணுவானா, விரலை மாற்றி விட்டு பிங்கி ஃபிங்கரை மாற்றிட்டு போயிடுவான். அப்புறம் ஆஃபீஸோட தஸ்தாவேஜுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப கோபமாக இருப்பான் சந்தோஷ். சரின்ட்டு சமாதானப்படுத்தலான்ட்டு பின்னாடியே போயிட்டு ஏதேதோ பண்ணி பார்க்க ரெண்டு பேருமே வந்து சமாதானம் ஆக மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முதல்ல தண்ணியை குடி, வேலையை பாரு, எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருக்காத, இதான் உன்னோட பர்சனல் அட்வைஸு, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்னு நினைக்காத, உடம்பை நீ கவனிச்சுக்கோன்ட்டு இன்டெரக்டாக திட்டிகிட்டு இருக்கான். சரி உனக்கு சாப்பிட்றதுக்கு நான் நூடுல்ஸ் செஞ்சு தரவா அப்படின்னு சந்தோஷ் கேட்க, எனக்கு சீ ஃபுட் தான் வேணும், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. சரின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசும்போது எப்போவுமே இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் இந்த மாதிரி ஃபைட்டாக போகுது. இந்த செக்ரட்டரி அக்கா மறுபடியும் மேக்கப் போடும்போது அந்த சந்தோஷ்க்கு அது பொறுக்காது போல, லிப்ஸ்டிக் போடும்போது வந்தவன், ஐப்ரோ போடும்போது வந்துடுறான். இவன் மைண்ட் வாய்ஸ்க்குள்ளே இளவு இவன் ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறானேன்ற மாதிரி தான் தோணும் போல. சஞ்சய்கிட்ட சொல்ல முடியலான்ற கடுப்பான விஷயங்கள்லாம் சந்தோஷ் மனசுக்குள்ளே போட்டு கோவப்பட்டு இருக்கான். இந்த கடுப்போட வந்துட்டு இந்த காஃபின்னு சொல்லிட்டு சஞ்சய் கொடுக்குறான். எதுக்குன்னா மன்னிச்சிருங்க, என்னோட மன்னிப்பு எல்லாத்தையும் கொட்டி உனக்காக நான் காப்பியாக கொடுத்துருக்கேன், இது டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னும் போது, என்னால் அது இப்படி இருக்குன்னும் போது, இது கக்கூஸ்லேருந்து பிடிச்ச தண்ணினான்னு வம்பழுத்துட்டு இருக்கான். பாஸு என்னை மன்னிச்சிருங்க பாஸு, நான் வேணும்ன்ட்டு பண்ணல, தெரியாமல் தூங்கிட்டேன், என்னைய ரொம்ப மன்னிச்சிருங்க பாஸு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ ஏன்டா இப்படி பண்ணுறன்ற லெவலுக்கு சந்தோஷ் கோவப்படுறான், ஆனால் அவனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியலை. இவங்களுக்கு இடையில ஒரு குட்டியான பாண்டிங்கும் இருக்குது, அதனால தான் வந்துட்டு அந்த குரங்கு எந்த கிறுக்கத்தை நம்ம நாளும் பாவம் பொறுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு இடத்துல போயிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கானா, நெத்தியில் வந்து படத்தை வரைஞ்சி விட்றான், உன்னைய பழி வாங்கிட்டேலே அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுட்டு போயிட, பார்த்தோன்னா மீசை வரைஞ்சி நெத்தியில் ஏதேதோ வரைஞ்சிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு பார்த்தா ரிசப்ஷனிஸ்டாக இருக்க பொண்ணு, என்னவாயே இப்படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் அப்படிதான் ஃபோனில் பார்த்தா தான் தெரிய வருது, அவன் நெத்தியில் ஏதோ படம் வரைஞ்சிருக்குன்னு. இதை எவன்டா பார்த்த வேலைன்ட்டு அவனும் அப்படியே அங்கே இங்கே நகர்ந்துக்கிட்டே இருக்கான். ஏன்டா அப்படி பண்ண, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து நீ வம்பழுத்துச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் பேசிகிட்டு இருக்க சஞ்சய் கடுப்பாயிட்டு போயிடுறான். அடுத்து காட்டுறாங்க, இப்போ இருக்கனால தான்டா என்னை மதிக்கலன்ட்டு அடுத்த நாளே கோட்டெல்லாம் போட்டு சூப்பராக வந்திருக்கான். உண்மையிலே பார்க்க நல்லா தான் பாருக்கான், கண்ணாடிகள் என்ன, கோட் சூட் என்ன, பார்க்குறதுக்கு டாப் டு பாட்டம் பயங்கர ட்ரெண்டியாக தான் இருக்கான். வந்தவுடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, உன் கண்ணே படட்டும் அப்படின்ற மாதிரி, அது மாதிரி தான் ஆஃபீஸே வந்து அவனுக்காக லைட்டு போட்டு விட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த ஆஃபீஸில் ஒரு மீட் நடக்கிறதுக்காக எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சந்தோஷம் சஞ்சயை பார்க்க திடீர்னு எல்லாருமே வந்துட்டு கிளைண்ட் மீட்டிங்க்கு கை தட்டுறானுங்க. கை தட்டும்போது சாணி தட்டுற மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்கெல்லாம் தட்டிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சும்மா சும்மா சஞ்சயை எழுப்பி கையை தட்டிக்கிட்டே இருக்கானுங்க, இது வந்து சந்தோஷ்க்கு கோவம் வந்துட்டுருக்கு. அப்புறமா இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளோட மேனேஜர் எல்லாம் பண்ண, எப்போ பாரு நம்ம இவே இருக்கியானே இவே, அந்த சஞ்சய்க்கு தான் எல்லா பலனும் கிடைக்குதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த காசி பேசிகிட்டே அவங்க மேலே நடந்து போயிட்டுருக்க மறுபடியும் அவங்களோட இடத்துல போயிட்டு உட்காறானுங்க. உட்காருது மட்டும் இல்லை, சந்தோஷ் இருக்கான்ல சஞ்சய்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி சிஓவாக இருக்க போகிறேன், நான் தான் வந்துட்டு சேர்மனோட புள்ளன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் கொண்டு போயிட்டு கை குலுக்க போகிறான். பயங்கர கரைச்சலாக போயிட்டுருக்கு, ஆனாலும் வந்து சந்தோஷ் லைட்டாக ஃபீல் ஆகுறான். அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிக்கிறானுங்க. ஆக மொத்தம் இவனுங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் காட்டிகிட்டு இருக்காங்க, நைட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சஜஷன் ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்கான். கொஞ்சமாவது உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்ல
பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது, ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு சஞ்சய் என்ன பண்ணுறானா, குளக்கட்டை மாதிரி எதையோ ஒன்று கொண்டு வந்துக்கிட்டு மாம்சே இந்த மோமோஸு சாப்பிடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இந்த கேபேஜ் ஃபில்லிங்கோடு இருக்குது, நல்லா சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்ல இவன் அதை கண்டுக்கிறதே இல்லை. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும், சாப்பிடுங்கடான்ற மாதிரி தான் இருக்குது. அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான், பின்னாடி வந்துட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், இரு உன்னோட பாஸ்வேர்டு என்னன்னு எனக்கு தெரியும், ஃபோனை பிடிங்கி நான் ஏதாவது பண்ணுறேன், அதில் ஏதாவது மெசேஜ் வரும், ஏதாவது பொம்பளை பிள்ளைக்கு நான் மெசேஜ் பண்ணி விட்றேன், ஒரு அழகான பொம்பளை இருக்குது, அது யார் அப்படின்போது, அது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படி சாமர்றா அப்படின்போது அவனுக்கு ஃபோனில் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் வருது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது சஞ்சய்க்கு, ஓ பையவுளைக்கு காலையில் பர்த்டேயா, சத்தியமாக எனக்கு தெரியலையே, உனக்கு ஏதாவது நான் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அப்புறம் என்ன நடக்கிறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கேக்கு கடைக்கு போயிட்டு ஒரு சூப்பரான கேக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டைலில் ஒரு கேக்கை வாங்குறியா. வாங்குறது மட்டும் இல்லைங்க, சந்தோஷ்க்கு சஞ்சய் கேக் கொடுக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளாட்டி சந்தோஷோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு இவன் கூட உட்காந்துருக்கு. அதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டேன், எனக்கு பசிக்குது, நான் கேக்கு சாப்பிட்லான்னு நினச்சேன், அதான் கேக்கு வாங்கிட்டு வந்தேன், நான் தனியாக திங்க போகிறேன் போடா அப்படின்ட்டு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அவன் போயிடுறான். தேங்க்ஸ் எனக்கு கேக் கொடுத்ததுக்குன்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் சந்தோஷ், நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, உனக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன அப்படின்னு அந்த பொண்ணு சிரிச்சு பாவம் அப்பா வியாவட்டம் பார்த்துட்ருக்கு. இவன் இந்த கேக்க ஏக்கமாக பார்க்க, சே என் கூட கேக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவானா, இவன் அவனுக்கு பிடிச்ச யார் கூடயோ செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கான், இந்த கேக்கை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப நைட் ஆகிடுது, கேர்ள் ஃப்ரெண்ட் கையை பிடிச்சிட்டு காதல் பண்ணியது கண்ணம் கிள்ளியதுன்ட்டு அவன் நடந்து போயிட்டுருப்பான். அந்த பொண்ணு ஹக் பண்ணும், இவனுக்கு அந்த எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாத மாதிரி தான் ஏதோ ஜனம் மாதிரி தான் நின்றுட்டுருப்பான். ஏன்னா இவனோட மைண்டில் வந்துட்டு இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லை. சஞ்சய் மேலே குட்டியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவ்வளோதான். இந்த பொண்ணை அந்தளவுக்கு அவன் யோசிக்கவே இல்லைன்னு நல்லாவே நமக்கு தெரியுது. சரின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே வந்துட்டு என்ன பண்ணுறானா, சந்தோஷ் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க எல்லாருமே பர்த்டே விஷ் பண்ணுறாங்க, இவங்க அம்மாவும் விஷ் பண்ணுறாங்க, எல்லாருமே பேசிக்கிட்டும் இருக்காங்க. என்னாச்சு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னு போது, நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காதீங்க, என் மனசில் எதுவும் இல்லை, அவன் மனசில் தான் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான்ட்டு அம்மாவும் பிள்ளையும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே பாருங்கம்மா, நான் எனக்கான விஷயத்த நானே யோசிச்சுக்கிறேன், எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்கிறான். அப்போ தான் சஞ்சய் கொடுத்த கொலக்கட்டையை சாப்பிட்டதை காட்டுறாங்க. அடுத்து இன்னொரு பொண்ணோட என்ட்ரிங்க, இவ ரொம்ப அரகண்டாக இருப்பா போல, அவளுக்குன்னு ரெண்டு அசிஸ்டண்ட்லாம் வந்துட்டு அசிஸ்டன்ஸ் எஸ் சார் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்புறம் திருப்பி சஞ்சய் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே தான் அந்த கேக் இருக்குல்ல அதை பாப்பா, அது கொஞ்சம் எசக் பிசுக்காக இருக்கனால உங்ககிட்ட காட்டலை, அவன் கொஞ்சம் நாட்டியான ஒரு டிசைனில் கேக் இது பண்ணியிருப்பான். அப்பன்னு பார்த்து ஆஃபீஸ்க்குள்ளே யாழை பார்க்க விடுங்க, நான் அவனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சஞ்சய் பின்னாடி சுற்றுற ஒரு பொண்ணை காட்டிகிட்ருக்காங்க. அவள் ரொம்ப அரகண்டாக இருப்பா, அவள் கொஞ்சம் பணக்கார பொண்ணு, அப்போ தான் என்னை டச் பண்ணாதீங்க, நான் எதுக்காக வந்திருக்கேன்னா என் பாய் ஃப்ரெண்டை தேடி வந்திருக்கேன்னு சொல்ல சொன்னோடனே, ஏன் என்னை எப்போ பாரு அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சஞ்சய்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கா. அப்போ பார்த்துட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் காதலர்கள், என்னோட இதயத்தோடு நான் இணைய போகிறேன்ட்டுடே, என்னை காப்பாற்று டிரைவர்ட்டேருந்து ப்ளீஸ்டா, நீ எது கேட்டாலும் உனக்கு பண்ணுறேன்டான்னு சொன்னோடனே இவனும் அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கான். நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ ஒன்றா சுற்றிட்டுருக்கோம், என் காதலே என் காதலே இவனை வச்சு தான் நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லை நாங்கள் இப்படி ஹக் பண்ணிக்குவோம் கிஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு கேன பயலாட்ட எதோ சொல்லிட்டு இருக்கான். சொல்லும்போது பார்த்துக்கிட்டே இருக்கா சந்தோஷ், அவனால் முடியல, திடீர்ட்டு இவன் தான் என்னை உண்மையிலே காதலிக்கிறான்ட்டு ஓடுவான், இப்போ இவன் வாந்தி எடுக்க போகிறோம், அதுக்கு காரணம் அவன் ப்ரெக்னென்ட்டு, அவன் வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பான்லாம் மென்டலாட்டம் பேசிகிட்டு இருப்பான். இதை பேசினோடனே அந்த பொண்ணு அழுதுகிட்டே என் மனசு உடஞ்சிருச்சுன்னு போகிறா. இதெல்லாத்தையும் ஆஃபீஸில் இருக்க மற்ற பேர்லாம் பார்த்துட்டு என்னடா இது, இது ஆஃபீஸால பைத்திய கூடமானு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு சந்தோஷ், டேய் என்னை வச்சு என்னடா பண்ணிகிட்டு இருக்க எல்லோரும் முன்னாடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, ஏன் என்னெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஃபீல் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் பக்கத்தில் போனான். தள்ளி போடா அயோக்கியர் ராஸ்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறான். திருப்பி திருப்பி இந்த மாதிரியே ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓவர் திங்க் பண்ணாத, சரி ஏதோ உதவிக்காக உன்னை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதுக்காக நீ இப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது ராமச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடத்தி விட்டுறான். அடுத்து சஞ்சய் இருக்கான் இல்லையா, அவனை பற்றி ஏதோ ஒரு காசிப் மாதிரி ஏதோ சொல்ல வந்துட்டு இருக்கானுங்க. சொல்ல வந்தவொடனே என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல வந்தவனை கேட்க, இங்கே பாருங்க சார் நம்மளோட தலை சஞ்சய் வராருன்னு சொல்லிட்டு சொல்ல வந்தவனே போயிடுறான். போனதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்றா சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டு வெளியில் போகிறாங்க. இவனுக்கு தான் சீ ஃபுட் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது நீ ஏன் எப்போ பாரு எனக்கு தொந்தரவாகவே இருக்கேன்னு சொன்னால், லைஃப்பில் வந்து ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நார்மலாக ஃபார்மலாலாம் இருக்க முடியாது, அது ஆஃபீஸ் கிடையாதுடா, இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அப்புறம் வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆப்போசிட் ஜெண்டர் மேலே அட்ராக்ஷன் வராது, சேம் ஜெண்டர் மேலே அட்ராக்ஷன் வரும், இது ஒன்றும் ஏன் தப்பு கிடையாதுன்னெலாம் பேசிக்கிட்டு இருக்கான்.
சரி ஓகே என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்ல, சாரி இதை பற்றி நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டான், நான் இப்படி இருக்கிறது ஒன்றும் என்னோட தப்பு கிடையாது, நான் ரொம்ப பொலைட்டாக இருக்கேன், ஒருவேளை இதனால் யாரையாவது ஃபயர் பண்ணணும்னா நான் உனத்தாண்ட ஃபயர் பண்ணணும்ன்ட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்காக இதெல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, இந்த மாதிரி ஆஃபீஸ் எனக்கு பிடிக்கலடா, பிகாஸ் ஏன்னா போரிங்காக இருக்குது, எல்லாருமே ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு ஒரே இதை பேசிக்கிட்டு ஒரே மாதிரி இருக்கிறனால தான் நான் தூங்கி தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கேன், பேசாமல் நீ என்னை ஃபயர் பண்ணிட்டேன்னா எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டு நான் வேறு ஏதாவது பார்த்துக்குவேன்னு சொல்ல, கொஞ்சமாக ஃபீல் பண்ணாலும் அடுத்து அவன் ஏதோ ஒரு விஷயம் அவனுக்காக வச்சுருப்பான், அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். சந்தோஷம் பொறுத்த வரைக்கும் கூட இருந்தால் போதும் சஞ்சய், எல்லா வரைக்கும் அவன் தான் பார்த்துட்ருக்கான். சஞ்சயை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் கொஞ்சம் போரிங்காக இல்லாமல் இருக்கணும், அதுதான் மாற்றி மாற்றி இவங்களோட எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் ஆஃபீஸ் டிஸ்கஷன் வருது, சஞ்சய் அந்த இடத்துல இல்லவே இல்லை, திருப்பி அவன் வந்திருக்கான். சஞ்சய் இருக்கும்போது அவனை இக்னோர் பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் பற்றி இ காமர்ஸ் பற்றிலாம் டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. சஞ்சய் எந்த விதமான ஒரு உருப்படியான ஐடியாவும் சொல்லவே இல்லை, அவனுக்கு பிடிக்கலைன்றனால பெருசாக அதை பற்றி எதுவுமே பேசலை இ காமர்ஸ் பற்றி. அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, யோசிச்சுட்டே இருக்கானுங்க அந்த காஃபி டைமில் தனியாக உட்காந்துட்டு, டே நீ ஏன்டா எப்போ பாரு சீரியஸாகவே இருக்க அப்படின்னும்போது, நீ இந்த மாதிரி இருக்காதடா, உன்னோட ஒர்க்கு உங்கள் அப்பா இதை கொடுத்துட்டனால இந்த பிஸ்னஸ் அப்படின்றது ஈஸியானது இல்லைன்ட்டு இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் குட்டியாக போயிட்டே இருக்கு. ஏன்னா என்னதான் பிடிக்காமல் இருந்தாலும் இதுவும் ஒரு ஒர்க்கு தான், இதுக்கும் நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணும்ன்ட்டு ஆஃபீஸ் பற்றி அதில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நீ எஃபர்ட் நல்லா போட்டனாதான்டா உனக்கான ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும்னு அட்வைஸ் எல்லாம் போட, அவன் போட்ட அட்வைஸ் எல்லாம் கேட்டு இவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து நொமிக்காய் பார்ட்டி வந்து அட்டன் பண்ணுறானுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இது எல்லாருக்குமே பிடிக்கண்டா, வேலை பார்க்குறது எவனுக்குமே பிடிக்காதுரா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பரவாயில்லையே, இவங்க ரெண்டு பேரும் ஐட்டோய் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பேசிக்கிறானுங்களே, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சஞ்சய் மைண்டில் ஏதோ ஓடிட்டு இருக்க, அப்படியே புள்ள பாட்டு பாட ஆரம்பிக்க, சந்தோஷ் பாட சஞ்சய் பாட ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபீல் பண்ணி என் காதலே அப்படின்ட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. பாடி முடித்தோடனே திடீர்னு இவங்க சண்டை நடக்குமா, அந்த மிடில் ஃபிங்கர் நீட்டுறது அது எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணி அதெல்லாம் கோர்த்து ஒரு பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸில் அவன் சேரை விட்டு தூக்கி எரிஞ்சது, இதெல்லாம் அவங்களோட மெமரிஸ் இல்லையா, இதை வச்சு தான் அந்த சாங்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அவங்க மொத்தம் ரெண்டு பேர் லைஃப்லேயும் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்களாம் இருந்திருக்காங்க, அவங்கள பற்றிலாம் பாடவே இல்லை, ரெண்டு பேரும் அவங்கள நினச்சி பாடிட்டு சரக்கடிச்சிட்டு ஹகீஸாக அந்த க்ளோஸரான மூமெண்ட்டில் இருந்துட்டுருக்கானுங்க. இது ஆஃபீஸில் இருக்க மித்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கானுங்க, ஒருத்தர் விட அவர் பாட அவர் பாட இவர் விடன்ட்டு சூப்பராக பாட்டு பாடிக்கிட்டுருக்காங்க. அந்த பார்ட்டியில் இருக்கக்கூடிய மெமரிஸ்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பாட்டு பண்ணோன்னே அந்த மூக்கு மூக்கு உரசக்கக்கூடிய அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, என்னை பார்த்து நீ அட்ராக்ட் ஆக மாட்டியா அப்படின்னு சொன்னது எல்லாமே வருது. அவன் ஃபோனை நோண்டினது, இந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி அந்த கோத்ரூ பண்ணி கேட்டுகிட்டே இருக்கான். இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றுமா பாட்டாக வெளியில் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு பாட்டோட வரிகளையும் வந்துட்டு சந்தோஷ் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த சஞ்சய் கிட்ட சொல்கிறான், சஞ்சய் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த சந்தோஷ் கிட்ட சொல்ல, இதை மீதி இருக்க இன்னொருத்தன் பார்த்துட்ருக்கான் என்ஜாயிடான்ட்டு. திடீர்னு பார்த்தா காலையிலேயே விடிஞ்சிருதுங்க, தலை வழியில் சரக்கடிச்சிட்டு மட்டையாக இருப்பேன், ஹேங் ஓவராக இருக்காடா அப்படிங்க, என்ஜாய்டா என்ஜாய்டான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் பாடின மெமரிஸ் நம்ம ஒன்றா இருந்ததெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்களும் இதெல்லாம் பார்த்துருப்பாங்களேன்னு யோசிக்கவே இல்லை. ஆமாம் இல்லை, ரெண்டு பேரும் சரக்கடிச்சோம் இப்படி ஒன்றால இருந்தோம், நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்ருக்க அப்புறமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷ் மட்டும் தனியாக வந்து அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கான், அந்த பொண்ணு ஊஞ்சலில் உட்காந்துருக்கு, இதை வந்து வேவு பார்த்துட்ருக்கான் சஞ்சயும் இன்னொரு ஒரு ஸ்டாஃபும். இவங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன தான் பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இவன் ஃப்யூச்சரோடு இவன் ஹாப்பியாக இருக்கான், நான் மட்டும் தனியாக இருக்கதான்னு சொல்லிட்டு அவங்கள ஒட்டு நோக்கிக்கிட்டே இருக்கான். இப்படியே அவங்க எப்படிலாம் சாப்பிட்டுட்ருக்கானுங்க, என்னதான் பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிடுவானுங்க, புக்கு படிக்க போயிடுவானுங்க, எல்லா இடத்துலையும் அவங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் எட்டி பார்த்துட்டு, சார் நீங்கள் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு அந்த ஸ்டாஃபுக்கு தோணுனாலும் சொல்ல மாட்டான். இப்போ என்ன பண்ணோன்னா, அந்த ஸ்டாஃபை போயிட்டு சந்தோஷ்கிட்ட அனுப்பிவிட்டு ஏதாவது பேசி அவனை திசை திருப்பி அனுப்பிவிட ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் சந்தோஷ் பண்ணிடுறான். அடுத்து என்னென்னா, சஞ்சய் கடுப்பாயிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு க்ளோஸாக இது பண்ணிகிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் மைட் ஒய் பார்த்துட்ருக்கு. இதில் என்ன வருத்தோம்னா, ஒரு நாள் கூட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இவன் அக்கறையாக பேசினதில்லை, சரியாகவே நடந்துக்கிட்டதில்லை. இவனை பார்த்த உடனே நல்லா சிரிக்கிறான் பேசுகிறான், எல்லாருக்குமே அந்த மாதிரி விஷயம் கடுப்பாக தான் இருக்கும். அந்த பொண்ணோட இடத்துலேருந்து யோசிக்கும் போது புரிய வருது, இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணையே விட்டுட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணாதடா, பைத்திய மாதிரி உளராதரா, எனக்கு நிறைய வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவனை பார்த்து வைக்கப்படுறான், அவனை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை விட்டுட்டு சந்தோஷ் ஒரு நிமிஷம் சஞ்சய் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க மாதிரியும் வேறு யாருமே சுற்றி இல்லாத மாதிரியும் பிஹேவ் பண்ண அந்த கான்வர்சேஷன் கேட்டு போயிடுச்சா. அடுத்து நைட் ஆகிடுது, ரொம்ப நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான், என்னடா இது அப்படின்ட்டு
மறுபடியும் முதல்ல இருந்து அவங்களோட அந்த மெமரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒன்னா சுத்துனது, ஒன்னா பார்த்தது, ஒன்னா பழகினதுன்னு எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிட்டு இன்னைக்கு தூக்கம் வருமானு தெரியல, நான் தூங்க போறேனான்னு தெரியலன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சஞ்சய் இருக்கான் இல்லையா, அவனும் ஆஃபீஸில் லேட் நைட் அதிசயமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டியா, ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிம்மதியாக சாப்பிடுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸோட இன்னொரு ஸ்டாஃப் இருப்பான் இல்லையா, அவன் லேட் நைட்டில் பேய் படம் பார்த்துட்டு இருக்க. என்னடா ராசா இப்போ பேய் படமாக பார்க்குற, உன் தங்கச்சி மாதிரியே இருக்காப்லடா, சரிடா என்ஜாய்டா பாடுறா பாடுறா அப்படின்ட்டு எல்லாருமே இங்கே இருக்கீங்களே ஏழை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, சஞ்சய் கிளம்பி மாமியார் வீட்டுக்கே வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் போயிட்டு சந்தோஷ் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன் என்ன அவாய்ட் பண்ணுற, ஏன் உனக்கு என்னது பிடிக்கவே மாட்டேங்குது அப்படிலாம் கேட்டுட்ருக்கேன். அதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி கதையை நாம் தெரிஞ்சுக்கலாம். பாய்ங்க.